மலேசியால பொறுத்த வரைக்கும் காரு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைக் வச்சிருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா இங்க அடிக்கடி மழை பெய்யும், அதனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது வந்து கார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அது வந்து நீங்க கோர்ஸ் போகணும், அப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்கும், பிராக்டிகல் எக்ஸாம், அப்புறம் தியரி எக்ஸாம், அந்த ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்டும் ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து அதை கிராண்ட் பண்ண உடனே வந்து அது வந்து லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் டிரைவிங் லைசன்ஸோட அப்ரூவல் கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ எனக்கு நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, நான் இந்தியாலே வந்து எனக்கு வந்து ஃபுல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஃபுல் டிரைவிங் லைசன்ஸ் இந்த பைக்குக்கும் சரி காருக்கும் சரி ரெண்டு டிரைவிங் லைசன்ஸும் நான் வச்சிருக்கிறதுனால நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் அது எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. அப்புறம் இங்க இருக்க ஆர்டிஓ ஆபீஸ், நம்ம ஊர்ல ஆர்டிஓ ஆபீஸ் சொல்லுவாங்க, இங்க வந்து ஜேபிஜே ஆபீஸ்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கிட்ட அவங்க வெப்சைட்ல போயிட்டு நான் வெரிஃபை பண்ணதுல இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட கவர்மெண்ட் போர்ட்டல்ல, அதாவது இந்திய கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா இங்க வந்து நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை நான் படிச்சேன் நானு. சோ அதுபடி நான் வந்து என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து இன்னைக்கு என்னோட கன்வர்ஷன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. நான் இப்போ அது வாங்குறதை கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். நான் இப்போ சோ நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டே வந்து சொல்றேன் இதோட ப்ராசஸ் என்னது, எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு ஃப்ரீ ஆச்சு, நீங்க எக்ஸாம் எழுதி ப்ராப்பரா மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் இதுக்கு வந்து இந்த கன்வர்ஷனுக்கும் என்ன ரூபா வித்தியாசம், அதாவது காசு எவ்வளவு வித்தியாசம், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க போல. இப்ப வந்து அவர் வந்து எனக்கு ஃப்ரீயாவே ஓபன் பண்ணி விட்டாரு கேட்டு. அது ஏன் அப்படின்னா, இங்க வந்து இங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் ஒரு மாசத்துக்கு பப்ளிக்கு எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. நீங்க ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், நீங்க பஸ் யூஸ் பண்ணலாம், நீங்க மோனோரெயில் யூஸ் பண்ணலாம், அந்த சின்ன சர்க்கிள்ல போயிட்டு வருமே. சோ அது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ரொம்பவே வரவேற்க கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் தமிழ்நாட்டெல்லாம் பார்த்தது கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு எம்ஆர்டி ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இன்னொரு ஏரியால. எம்ஆர்டின்றது அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் லைன் தான். அதுக்கு ப்ரோமோட் பண்ற விதமா இதை வந்து ஒரு மாசத்துக்கு வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ சொல்லிருக்காங்க. நினைச்சு பாருங்க, டெய்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வரவங்களுக்கு வந்து இது எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், எவ்வளவு காசு சேவ் பண்ணுவாங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க. சோ நான் இன்னைக்குமே வந்து நான் இப்போ என்னோட வீட்டுல இருந்து இந்த பங்ஜாம் மாஜூன்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஸ்டேஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் தூரம் இருக்கு, ரொம்ப தூரம். சோ அதனாலதான் வந்து நானுமே ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணேன், ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த டைம்ல போயிட்டு வரதுக்கு. சோ வாங்க நான் அப்படியே போயிட்டே வந்து நம்மளோட டிரைவிங் லைசன்ஸோட ஜேர்னி நான் உங்ககிட்ட பேசுறேன். Do you know which way is Bangsa Manju JPJ? This way. Thank you. அந்த ட்ரெயின்ல இருந்து வந்து இறங்கின உடனே இங்க கேட் ஓபன் பண்ணல, அவங்களுக்கு தெரியல போலுது, அந்த காயின் கொடுக்கல பங்சார்லன்னு சொல்லிட்டு. பங்சான்ற ஒரு ஸ்டாப் பேரு, நாங்கதான் ஏறினேன். அப்புறம் அவங்க சொன்ன இந்த மாதிரி காயின் எனக்கு கொடுக்கல, நீங்க ஓபன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அவரு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டாரு, அப்புறம் வெளியே வந்துட்டேன். அப்புறம் இங்க இருந்து நம்ம ஜேபிஜி ஆபீஸ், அதாவது ஆர்டிஓ ஆபீஸ் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அதே மாதிரி இங்க ஜேபிஜி ஆபீஸ் சொல்லுவோம். சோ அங்க போகணும், எனக்கு வழி தெரியல, கேட்டேன் அவங்க இந்த பக்கம் போக சொல்லிருக்காங்க. பாப்போம் நம்ம அப்படியே நடந்துட்டு ஆபீஸ் எங்க இருக்கு சொல்லிட்டு. ஒரு வழியா கண்டுபிடிச்சவர் தான் வச்சுங்க, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த ஜேபிஜி ஆபீஸ்க்கும்.
நடக்கலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் வெயில் மண்டே போல இருக்குதுங்க, அதனால தான். இல்லைனா ஓகே தாங்க, நடந்தே வந்துடலாம். வங்கசா மாச்சூர் ஸ்டேஷன்லேருந்து வாங்க, இப்போ உள்ளே போயிட்டு என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எதுவும் சொல்லக்கூடாது, வாங்கிட்டு தான் நினைக்கிறேன். வாங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க, என்ன ப்ராசஸ், என்ன ஃபார்மாலிட்டிஸ், எவ்வளோ நல்லா ஆச்சு, அதெல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். I want to collect my driving license. It was approved today. Okay. Can I get your phone? Ha. ஸோ ரன்சே மாதிரி கொஞ்சம் சொதப்பிச்சுங்க. அவங்க சொல்கிறாங்க கியூ ரொம்ப அதிகமாக இருக்கு, இன்னைக்கு ஆல்ரெடி இன்னைக்கு என்னால் கலெக்ட் பண்ண முடியாது, நாளைக்கு காலை 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், எனக்கு மட்டும் எப்படி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொன்னாங்க இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்துட்டு திருப்பி பம்பிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு முடியாது, நாளைக்கு காலை 8 மணிக்கெலாம் வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஸோ நாளைக்கு நான் மறுபடியும் நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ நண்பர்களே, ஸோ நான் காலையில வந்துட்டேன், மணி ஒரு 7:30 ஆகுது. ஆனா பின்னாடி பாத்தீங்களா, இந்த கியூ தெரியுது பாருங்க, ஆல்ரெடி பெரிய கியூ இருக்கு. ஸோ நினைச்ச மாதிரிதான், நான் எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் அந்த கியூ இருக்கும் தெரியும். ஸோ வந்துருச்சு. சரி, இன்னைக்கு போய் லைசன்ஸ் அப்டேஷன் வாங்கிடுவோம். வாங்கிட்டு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்றேன். நான் ஜெயிச்சுட்டேன் லைசன்ஸ் ஃபைனலா கையில கிடைச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு உள்ள கியூல போய் நின்று, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் போய் ஃபைனலா கிடைச்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோட்டல் வெயிட் பீரியட் பாத்தீங்கன்னா, நான் எப்போ அப்ளை பண்ணேன், பிப்ரவரி மாசம் இந்த வருஷம் 2022 அப்ளை பண்ணேன். இப்ப பாருங்க 20ஆம் தேதி 6ஆம் மாசம் ஜூன் மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இவ்வளவு மாசங்கள் ஆச்சு ஒரு கன்வர்ஷன் எடுக்கிறதுக்கு. யூஷுவலா அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 days தான் போட்டிருப்பாங்க, ஆனா வந்து இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 4-5 months ஆகுது. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த லாக்டவுன். லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து குவிஞ்சிருச்சான். சோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வந்து நிறைய அப்ளிகேஷன் புதுசா வந்திருக்கிறதுனால, சோ அவங்க வந்து அந்த யார் ஃபர்ஸ்ட் கம் பேசிஸ்ல வந்து அவங்க எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால ஆல்மோஸ்ட் லைக் 4 months, இட்ஸ் வர்த் தி வெயிட். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அதை கத்துக்கிட்டு பிராக்டிக்கல் எக்ஸாம் போயிட்டு தியரி எக்ஸாம் போயிட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட வேணும், இந்த பீரியட்ல தான் ஆகும், 3-4 months ஆயிடும். பிளஸ் வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம இந்தியா கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இல்ல 25,000 அட்லீஸ்ட் ஆயிடும் அது டோட்டல் கோர்ஸ். நான் சொல்றேன் அந்த டிரைவிங் லெசன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு அந்த மாதிரி பண்றதுக்கு. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணீங்கன்னா டோட்டலாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2,000 ரூபாயில முடிச்சிடும், அதை விட கம்மியா முடிச்சிடும். நான் எல்லாமே பேசுறது வந்து இந்தியா கணக்குல பேசுறேன். மலேசியா கணக்கு போட்டு 150 ரிங்கிட் 140 ரிங்கிட் தான் ஆகும். சோ நான் பண்ணது அதாவது இந்த கன்வர்ஷன் ரேட். சோ இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்லி இது ப்ராசஸ் வந்து வெரி சிம்பிள்ங்க. ஓகே, பேசிக்லி உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இந்தியாவோட வச்சிருக்கணும். செகண்ட்லி உங்களுக்கு விசா அட்லீஸ்ட் மினிமம் 1 year இருக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா எந்த விசால இருந்தீங்களோ அது மினிமம் 1 year இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கு, 2 அப்ளிகேஷன் ஃபார்ம், JPJ L1 ஃபார்ம் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் B2 ஃபார்ம், அப்பெண்டிக்ஸ் B2 ஃபார்ம், அப்புறம் பாஸ்போர்ட் வேலிடிட்டி மினிமம் 1 year கண்டிப்பா இருக்கணும், அப்புறம் விசா. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது அது எங்க எடுக்கலாம்னா பரிவஹன் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டோட போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ராக்ட வந்து டவுன்லோட் பண்ணணும். சோ அதுதான் வந்து இங்க இருக்க மலேசிய கவர்மெண்ட்க்கு வந்து மலேசிய ஆர்டிஓ ஆபீஸ் JPJ-க்கு வந்து அது ப்ரூஃப். ஓகே, உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு வேலிடான லைசன்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வருது. சோ அது முக்கியமா வேணும். அதுக்கப்புறம் உங்க கம்பெனி ஆஃபர் லெட்டர் எதுவும் இருந்தா அதுவும் வேணும். அதுக்கப்புறம் நான் ஒன்னு எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்தேன்னா, இங்க இருக்க மலேசியன் எம்பசி, நாட் மலேசியன் எம்பசி, இந்தியன் எம்பசி, மலேசியால இருக்க இந்தியன் எம்பசிக்கு போயிட்டு என்னோட லைசன்ஸ் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டேன். ஏன்னா அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா கைண்ட் ஆஃப் எப்படி சொல்ற சப்போர்ட் இங்க இருக்க JPJ ஆபீஸ்க்கு, அதுவும் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க, இதுதான் ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ். எடுத்துட்டு போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட். பேஷண்டா வெயிட் பண்ணுங்க, ஒரு 3-4 months நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா கையில உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதாங்க, வேற எந்த ஸ்டெப்ஸும் நான் எதுவுமே புதுசாக எதுவும் பண்ணல. எனக்கு வந்து இந்தியாவில் வந்து எனக்கு போத் பைக்குக்கும் சரி காருக்கும் சரி அந்த லைசன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு 2 லைசன்ஸ் சேர்த்து கொடுத்துட்டாங்க இந்த ஊரில். யூஸ்வலி இங்க வந்து நீங்க வந்து வெறும் கார் லைசன்ஸ் மட்டும் தான் ஊர்ல வச்சிருந்தீங்கன்னா இங்க கார் லைசன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, எனக்கு பணத்தையும் சேவ் பண்ணேன், பிளஸ் வந்து பேஷண்டா வெயிட் பண்ணதுக்கும் என் ஃபைனலா ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் ஒபிஷியலா இப்போ கார் ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க ஓவரால் ப்ராசஸ். ஓகேங்களா, நான் வந்து இந்த ஃபார்ம்ஸ் அப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், சைனிங் ஆஃப், மணிக்கு.